இலங்கை செய்திகள். மட்டக்களப்பில் பிறந்து உலகளவில் பிரபல்யம் பெற்ற இயக்குனர் பாலு மகேந்திராவின் நினைவாக வழங்கப்படும் வேர்ல்ட்ஸ் கலைஞர் விருது வழங்கும் நிகழ்வு எதிர்வரும் 20ஆம் தேதி மட்டக்களப்பில் சிறப்பாக நடைபெறவுள்ளதாக ஏற்பாட்டுக் குழுவினர் அறிவித்துள்ளனர். வேர்ல்ட்ஸ் நடனக் கல்லூரியின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள இந்த விருது வழங்கும் நிகழ்வு அதன் பணிப்பாளர் கிருஷ்ணா மட்டு ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். இலங்கை தமிழ் கலைஞர்களுக்கு நடன இயக்குனர் கிருஷ்ணாவின் அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த முக்கியமான ஒரு விஷயம் உண்ட வந்து நான் அறிவிக்கிறதுக்காண்டி ஊடக மையத்தில் உதவியை நாடி வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், இம்மாதம் 20ஆம் தேதி எமது மண்ணில் பிறந்து உலகளவில் வந்து எமது மண்ணுக்கு பெருமை சேர்த்த பாலு மகேந்திரா சாருடைய நினைவு தினமாக ஒவ்வொரு வருடமும் அவரின் நினைவு தினமாக எமது இலங்கை தமிழ் கலைஞர்களுக்கு நாங்கள் விருது வழங்கும் விழா, வேல்ஸ் விருது விழாவை நடத்தி வந்திருந்தோம். தவிர்க்க முடியாத சில காரணங்களின் அடிப்படையில் வந்து கொஞ்ச காலம் அது நடைபெறாமல் இருந்தது. மீண்டும் இவ்வருடம் ஜனவரி 20ஆம் தேதி அதை பெருமையுடன் நடத்துகிறதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நிச்சயமாக ஒரு வெற்றிகரமாக அந்த நிகழ்வு இடம்பெறும் என்பதை நான் மகளுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எமது தமிழ் மக்களுக்கு, தமிழ் கலைஞர்களுக்கான மகுடம் சுட்டும் மாபெரும் ஒரு விருது வழங்கும் விழா. இது ஒரு வியாபார நோக்கத்தின் அடிப்படையில் இந்த விருது விழா இடம்பெறவில்லை. எமது மக்களுக்கு இலவசமாக எந்த பணம் அறவிடாமல் இந்த நிகழ்வினை நாங்கள் மேற்கொள்கின்றோம். பார்வையாளர்களுக்கும் அனுமதி இலவசம். வந்து எமது கலைஞர்களை எமது மக்கள் வந்து வரவேற்று பாராட்டி அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க வேண்டுமென எமது சமூகத்திடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். சொல்லா, எனது டான்ஸ் கம்பெனியான வேவ் டான்ஸ் ஸ்டூடியோ, வேவ் டான்ஸ் ஸ்டூடியோ இம்முறை வந்து பாலு மகேந்திரா வேல்ஸ் விருதுகளை நடாத்துகின்றது. எனது நடன கம்பெனியூடாகத்தான் இந்த விருது விழாவினை நான் மேற்கொள்கின்றேன். எமது மட்டக்களப்பு மாவட்டம் தேவநாயகம் ஹோல் மாலை 6 மணிக்கு இந்நிகழ்வு இடம்பெற காத்திருக்கிறது. இலங்கையில் இருக்கிற சகல கலைஞர்களும் இம்முறை இந்த விருது விழாவில் வந்து பங்கேற்க இருக்கிறார்கள், கௌரவிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக முதல் 2 முறை நாங்கள் நடத்திய வேல்ஸ் விருது விழாவின் விழாவானது போட்டியின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டார்கள் கலைஞர்கள். நாங்கள் அதை இப்போது அந்த போட்டியின் அடிப்படையில் இந்த நிகழ்வினை நாங்கள் நடத்தவில்லை. என்ன காரணம் என்றால், எங்களது கலைஞர்களுக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு, ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து முன்வாரதில்லை. திறமையான கலைஞர்கள் இன்னும் வெளிவராமல் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்குள்ள போட்டியை நாங்கள் மேற்கொள்கிற நேரம் அவர்களை இன்னும் வேதனைப்படுத்துகிற ஒரு செயலாகவே நான் அதை பார்க்குறேன். அதால் பலதுறை சார்ந்து இம்முறை வந்து கலைஞர்கள் உள்வாங்கப்பட இருக்கிறார்கள். எமது மண்ணில் பிறந்து உலக சாதனை படைத்த திறமையாளர்கள், விளையாட்டுத்துறையில் திறமையானவர்கள், அப்புறம் ஒரு துறையிலேயும் இருக்கிறவர்களை தேர்வு செய்து இப்போ யூடியூப் கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு துறைகள் வளர்ந்து வருது சோஷியல் மீடியாவில். இப்போ அவர்களும் செலக்ட் பண்ணி இம்முறை வழங்கப்படுகிறது. வழங்கப்படாத கலைஞர்கள் குறிப்பாக அவர்கள் நினைக்க வேண்டாம், திறமையற்றவர்கள் என்று. ஸோ எங்களுக்கு அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் ஏற்பாடு பண்ணதில் 40-50 கலைஞர்கள் தான் எங்களால் கௌரவிக்க முடியும். நேரம் போதாமை காரணமும் ஒரே தரத்தில் இதை நடத்தியும் முடிக்க கஷ்டம்ன்றது உங்களுக்கும் தெரியும். ஒவ்வொரு வருடமும் இனி எங்களோட கலைஞர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள். அவர்கள் எந்த கலைஞர்கள் ஏதோ ஒரு படைப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு கேட்டகரிஸ்லேயாவது அவர்களுக்கு கௌரவிக்கப்படும் வருடா வருடம் என்பதை மகளுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.